அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்தீஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الحي وتخرج الميت من الحي وتنزع الملك ممن تشاء وتذل ممن تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. ரபி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமுள்ள அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் கருணையும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருளால் இந்த வாராந்திர நேரையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, பொறுப்பும் கடமையும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட்லாம் வந்து ரெண்டு நாள் ஆச்சு. பலரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியினுடைய உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் வந்து அடுத்ததாக பேரூராட்சி தலைவர் யார், நகராட்சி தலைவர் யார், மேயர் யார் அப்படிங்கிற அந்த போட்டியும் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். மற்ற தேர்தலை போலல்ல இந்த தேர்தல். நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி தேர்தல் என்பது ஒரு சட்டமன்ற தேர்தலை போன்றோ அல்லது பாராளுமன்ற தேர்தலை போன்றோ அல்ல. இந்த தேர்தலை மக்கள் அதிகமாக விரும்பினாங்க. அதே போல் இந்த தேர்தலை பல பகுதியில் ஆர்வமாக மக்கள் சந்தித்தார்கள். இந்த தேர்தலில் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நான் வசிக்கக்கூடிய பகுதி, என்னுடைய தெரு, என்னுடைய வீடு, என்னை வீட்டை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு நிர்வாக அமைப்பு என்பது கண்டிப்பாக அவசியம். அந்த நிர்வாக அமைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு தான் எல்லா மக்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாக்களித்து யார் சரியாக இருப்பார்களோ அவர்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. என்னதான் பணங்காசுகள் விநியோகிக்கப்பட்டாலும் பணங்காசு விநியோகிக்கப்பட்ட எல்லாரும் என்ன செய்யலை, வெற்றி பெறலை. அதையெல்லாம் தாண்டி ஆச்சரியத்தக்க வகையில் பலரும் என்ன செய்கிறாங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த வெற்றிக்கான காரணம் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பொறுப்பிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் விளங்கிக் கொள்ளணும். குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஏராளமான மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, இந்த நகராட்சி பேரூராட்சி தேர்தல்களில் போட்டியிட்டு பலரும் என்ன செய்கிறாங்கன்னா வெற்றி கண்டிருக்கிறாங்க. அவங்க தனியாக நின்றாங்களா, ஒரு கட்சியோடு நின்றாங்களா, அதெல்லாம் தாண்டி என்ன செஞ்சுருக்கிறாங்க, பலரும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிகாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கையில் கொடுத்துருக்குறான். அதிகாரம் என்பது என்ன,
என்னுடைய உழைப்பால், என்னுடைய வெற்றியால், என்னுடைய பல நாளுடைய தியாகமால் இப்படியெல்லாம் நான் இந்த வெற்றியை நான் கிடைக்க பெற்றேன் என்று சொன்னால், அதே தியாகத்தை எல்லோரும் செஞ்சுருப்பாங்க. தோத்தவங்க கூட என்ன செஞ்சுருப்பாங்க, அதே தியாகத்தை செஞ்சுருப்பாங்க, அதே மாதிரி நேரங்களை செலவழிச்சிருப்பாங்க, எல்லாமே செஞ்சுருப்பாங்க. அப்போ இங்கே வெற்றியை தர்றது யார், அதிகாரத்தை தருவது யார்? அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், துஉத்தில் முல்க மந்தஷா. நபியை நீங்கள் சொல்லுங்கள், யா அல்லாஹ், நீ தான் துஉத்தில் முல்க மந்தஷா, யாருக்கு நாடுகின்றாயோ அவர்களுக்கு அதிகாரத்தை தருகின்றாய். ஓ தன்சிஉல் முல்க மிம்மந்தஷா, நீ யாரை நாடுகின்றாயோ அவங்கள அதிகாரத்திலிருந்து கீழே இறக்குற, தூக்கி போட்டுடுற. ஓ துஇஸ்ஸு மந்தஷா ஓ துதில்லு மந்தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றாய். பியதிக்கல் ஹைர், உன்னிடத்திலே நல்லவு அனைத்தும் இருக்கின்றது. இன்னக்க அலா குல்லி ஷையின் கதீர், நீயே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உடையவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தன்னை பற்றி சொல்ல சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இன்றைக்கு ஒருவர் அதிகாரம் பெற்றிருக்கின்றார் என்றால், ஆட்சி அதிகாரத்தை ஒருவர் தக்க வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், ஆயிரம்தான் உழைப்புகள் இருந்தாலும் அதை தாண்டி அல்லாஹுடைய நாட்டம் என்ற ஒன்று இருக்கின்றது. அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அதிகாரத்தை தருகின்றார். அதிகாரம் என்பது இறைவனால் தரப்படுகின்றது, இறைவனால் பிடுங்கப்படுகின்றது. இதை முதலாவது ஒரு பொறுப்பிற்கு வந்தவர் தனக்கு எப்படி அதிகாரம் கிடைத்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த அதிகாரத்தை வைத்து நான் கண்ணியமானவனாக இருக்க போறனா, இழிவானவனாக இருக்க போறனா அப்படிங்கிறத அடுத்து யோசிக்கணும். ஏன்னா அல்லாஹ் அடுத்து சொல்றான், துஇஸ்ஸு மந்தஷா வ துதில்லு மந்தஷா, நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகின்றாய். அதாவது அதிகாரத்தை பிடுங்கித்தான் இழிவுபடுத்த வேண்டும் என்பதல்ல, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகாரத்தை பிடுங்கிதான் இழிவுபடுத்தணும்னு கிடையாது. அதிகாரத்தை கொடுத்து கூட என்ன செய்வான், அல்லாஹுத்தால இழிவுபடுத்துவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடியவர், ஒரு பொறுப்பிற்கு வந்திருக்கக்கூடியவர் கவனிக்க வேண்டிய விஷயங்களாகத்தான் இதை பார்க்கணும். அதிகாரம், ஒரு பொறுப்பு தரப்படுகின்றது என்று சொன்னால், அந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுப்பை பெற்றுக்கொண்டவர் இதன் மூலமாக தன்னுடைய கண்ணியம், தன்னை சார்ந்தவருடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் என்ன செய்யணும், அந்த பொறுப்பில் இருக்கணும். ஏன்னா பொறுப்பை எடுத்து அல்லாஹ் ஒரு சமூகத்தை ஒரு சாராரை இழிவுபடுத்துவது போல பொறுப்பை கொடுத்து இழிவுபடுத்துவான். அதுக்கு பல உதாரணங்களை நாடுகளில் பார்க்கலாம். நம்முடைய நாடுகளிலிருந்து வெளிநாடு வரைக்கும் பொறுப்புகளை வாங்கி அந்த பொறுப்புக்கான எந்த விதமான தகுதியும் மற்றவரிடத்தில் பொறுப்பு தரப்பட்டு அவர்கள் எப்படியெல்லாம் இழிவுபடுத்தப்பட்டார்கள், பிரிவுபடுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பலகாலமாக என்ன செய்கிறோம், பார்த்துட்ருக்கிறோம். அப்போ அல்லாஹ் அதிகாரத்தை தருகின்றான் என்று சொன்னால் ஒரு பயம் என்றைக்குமே என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்கணும். என்ன பயம் இருக்கணும் அப்படின்னா, இந்த அதிகாரத்தை அல்லாஹ் எனக்கு தந்தது என்னுடைய கண்ணியத்திற்கா, என்னுடைய இழிவுக்கா என்பதை என்ன செய்யணும், கவனித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அது நம்முடைய செயல்பாடுகளில் தான் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம அடுத்ததாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அடுத்து பொறுப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். ஒருத்தருக்கு பொறுப்பு தரப்படுது அப்படின்னா அந்த பொறுப்பை அமானிதமாக பார்க்கணும். இதா உசிரத்தில் அமானத்தோ இதா லுய்யாத்தில் அமானத்து ஃபந்தத்ரிசாக, இதா லுய்யாத்தில் அமானா, என்றைக்கு அமானிதம் பால்படுத்தப்படுகின்றதோ ஃபந்தத்ரிசாக, நீங்கள் மறுமை எதிர்பாருங்கள். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது அமானிதம் பால்படுத்தப்படுதோ நீங்கள் மறுமை எதிர்பாருங்க. உன்னை சஹாபாக்கள் கேட்டாங்க, கைஃபைதா அத்துஹா, எப்படி அது பால்படுத்தப்படும்? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, பொறுப்புக்கு தகுதி இல்லாதவனிடத்தில் பொறுப்பு தரப்படுதா இல்லையா, அப்பொழுது அமானிதம் பால்படுத்தப்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ பொறுப்பை பற்றி அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இதுதான். இது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பால்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த செயல்பாடுகளின் மூலமாக நான் இந்த பொறுப்பிற்கு தகுதியானவன் என்பதை காட்டக்கூடிய அளவிற்கான ஒரு வேலைகளை செய்ய வேண்டுமே தவிர, தகுதியற்றவனாக ஒரு இழிவானவனாக என்ன செய்யக்கூடாது, ஒரு பொறுப்பை பெற்றவர் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதையும் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் இந்த நேரத்தில் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம், இது எத்தனை பேருக்கு தெரியும்,
யாரெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போகிறாங்களோ, யார்கிட்ட சேர்க்கணுமோ அவங்கள்ட்ட சேர்க்க வேண்டிய ஒரு அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இதை சொல்லக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இதை சொல்லாமல் என்ன செய்ய முடியாதுன்னு நாம் இருக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, உங்களில் ஒரு சாரார் இருக்கட்டும், வல்தக்கும் மிங்கும் உம்மத்தும் எதவுன இரல் ஹைர், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு சாரார் இருக்கட்டும், ஒய்யாமுருன பில் மாரூஃபு என்ஹவுன அனில் முங்கர், நன்மை ஏவை தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சாரார் இருக்கட்டும் என்ற அடிப்படையில், அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் நம்ம இந்த செய்தியை என்ன செய்கிறோம், நாம் நம்மளோட மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். இந்த மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான காரணம் அதுதான். இந்த பொறுப்பை யார் சுமந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம செய்தியை சொல்ல வேண்டியிருக்குது. அவங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், உனக்கு மார்க்கத்தை நான் சொல்லிக் கொடுத்தேனே, மார்க்க அடிப்படையில் மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய நீங்கள் யார் பொறுப்பிற்கு வருகின்றார்களோ அந்த பொறுப்பாளர்களுக்கான செய்திகளை சொல்லணுமா வேணாமா அப்படின்னு அல்லாஹ் நாளை கேட்பான். அந்த அடிப்படையில் தான் இந்த பொறுப்புகளை பற்றியான செய்திகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து நாம் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம், சேர்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக பொறுப்பாளர்கள் உணர வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதையெல்லாம் தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி தான். நம்ம எல்லா இடங்கள்லையும் அதிகமாக இதை பற்றி சொல்லாமல் இல்லை, அதே மாதிரியான ஒரு செய்தி தான், குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மசூலும் நன்றாகியத்திகின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவேன். ஒல் இமாமு ராயின், ஒரு தலைவர் அந்த சமூகத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கிறார். நீங்கள் ஒரு வார்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த வார்டு மக்களுக்கு அவருடைய சுகாதாரத்திற்கு, அவருடைய வாழ்வாதாரத்திற்கு, அவர்களுடைய நடைபாதைக்கு, அவருடைய நிழலுக்கு, அவருடைய குடிநீருக்கு, அவருடைய பாதுகாப்பிற்கு, எல்லாத்துக்கும் பொறுப்பாளர்கள் நீங்கள் தான். ஏன்னா அதையெல்லாம் சொல்லி தான் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, எல்லாத்தையும் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் கேட்கும் போது எப்படி கேட்குறீங்க, அதையெல்லாம் சொல்லித்தான் கேட்குறீங்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இவ்வளவு காலம் நடக்காமல் இருந்துச்சு, இனிமேல் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சரியான ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க, சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் கட்சிகளையோ சின்னங்களையோ பார்க்காமல் ஆட்களை பார்த்து தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. யார் வேலை செய்வா அப்படிங்கிறத பார்த்து தான் என்ன செய்வாங்க, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வார்டுக்கு நான் தான் பொறுப்பாளர். அந்த பொறுப்பை பற்றி நாளை இறைவன் என்ன செய்வான், என்னிடத்தில் விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் பொழுது நான் என்னவெல்லாம் சொன்னேனோ அதையெல்லாம் நிறைவேற்றாமல் நான் பாட்டுக்கு போனேன்னு வச்சுக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், வந்திருக்கக்கூடிய நான் என்னையத்தான் பார்க்கணுமே தவிர என்னுடைய வார்டு மக்களை பார்க்கணுன்ற அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகமோகமாக நான் எவ்வளவெல்லாம் செலவழிச்சனோ, 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும், அதை எப்படி 5 வருஷத்தில் 2.5 கோடியாக ஆக்கிறது அப்படிங்கிறத யோசிக்காம இந்த மக்களுக்கு, இந்த சமூகத்திற்கு தன்னை எங்கள் இடத்துல நம்முடைய பொறுப்பாளர்களாக ஆக்கியிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களிடத்தில் சரியான ஒரு பணியை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை நான் இறைவனிடத்தில் குற்றவாளியாக ஆகிவிடுவேன் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு பொறுப்பில் உள்ளவர் கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக இந்த பொறுப்பில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னால் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க. நான் சில பட்டியல்களை போட்டேன். வாக்குறுதி என்பது இஸ்லாமிய சமூகத்தில் பொதுவாக ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வாக்குறுதி என்பது மிக அவசியமான ஒன்று. கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை வச்சு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு மாமன்றத்திற்கான ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நகர்மன்றத்திற்கான ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பேரூராட்சிக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி நம்புகிறாங்க, உங்களை நம்புகிறாங்க. நம்புதல் என்பது நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதியை நம்புகிறாங்க. நீங்கள் வாக்குறுதி கொடுத்தா சரியான முறையில் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை என்பது அவங்களுக்கு இருக்கிறனால தான் உங்களை என்ன செய்கிறாங்கன்னா வழியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. வழியை வந்து உங்களை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் அதுதான், இவர் வாக்குறுதி கொடுக்குறாரு, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றுவார். இதுவரை நடந்த நம்ம பல அரசியல் களங்களை பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த களங்கள் என்பது சற்று வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய பேர் மார்க்கம் தெரிந்தவர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த அரசியலில் போட்டி போட்டிருக்கிறாங்க. போட்டி போடலாமா வேணாமா, ஜனநாயகம் அது எப்படி, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், நம்ம அதை பற்றி பேச வரலை.
இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்க, எதை நீங்கள் அவர்களிடத்தில் கொடுத்தீங்க, என்ன கொடுத்தீங்க அவங்கள்ட்ட? வாக்குறுதியை நிறைய கொடுத்துருக்குறீங்க, நிறைய வாக்குறுதியை கொடுத்துருக்குறீங்க, அவருடைய குறைகளை சொல்லி சொல்லி அந்த வாக்குறுதியை வாங்கியிருக்கிறீங்க. இதெல்லாம் இங்கே பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இங்கே பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும், இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும், இதையெல்லாம் சரி பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சரியான ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தான் எல்லாமே நடக்கும். இல்லை என்று சொன்னால் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க. அப்படி சேர்க்கும் போது என்ன செய்கிறாங்க, உங்களை நம்புகிறாங்க, உங்களை ஒரு நம்பிக்கையாளராக பார்க்குறாங்க. அப்போ நம்பிக்கையாளராக பார்க்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்துவிடக்கூடாது. நம்பிக்கை மோசடி செய்பவன் யார்? நயவஞ்சகன் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. ஒருவர் நம்பிக்கை மோசடி செய்கின்றார் என்று சொன்னால் நயவஞ்சகராக இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பாளர்களை அனுப்பும்போது மிக கவனமாக சில செய்திகளை சொல்லி விடுவாங்க. அவங்கள்ட்ட வந்து எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கங்க, அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இல்லை என்று சொன்னால் நாளை நீங்கள் இறைவனிடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்ற விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக சொல்லி தான் என்ன செய்வாங்கன்னா பொறுப்பாளர்கள் நியமிப்பாங்க. பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது ஹலீஃபாவாக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்கன்னா அந்த பொறுப்புடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நாளை அல்லாஹ் விசாரிக்கும் போது நாம் என்ன பதில் சொல்லுவோம்? எந்த அளவுக்கு அவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் அந்த மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் நிற்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுமா? பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் என்ன செய்வாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லுவாங்க. பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே மாறிடும், சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நீ சொல்லி நான் கேட்கணுமானுவாங்க, எத்தனை தடவை என்னை அலைய வச்சேன்னுவாங்க. அதுக்காக நீ ஓட்டு போட்டன்றதுக்காக எல்லாத்தையும் செய்ய முடியுமா, நீ காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட அப்படின்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி பேசக்கூடியவர்கள் அறியாதவர்கள், இஸ்லாம் தெரியாதவர்கள், மார்க்கம் தெரியாதவர்கள். மார்க்கம் தெரிஞ்சு எத்தனை பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறாங்களே, அவர்கள் கவனமாக இருக்கணும், அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி மிக கவனமாக இருந்து தன்னை ஒரு நம்பிக்கையாளனாக இந்த சமூகம் பார்க்கின்றது என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக நான் இருக்க வேண்டும். வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவர்கள் யார், அவர்களுடைய அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் சரியான முறையில் என்ன செய்வாங்க, நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நம்ம பார்த்த அளவிற்கு எல்லா நகராட்சிகளிலும் எல்லா மாநகராட்சிகளிலும் யாராவது ஒருவர் என்ன செய்கிறார்னா உள்ளே போய் உட்கார்றார். உட்கார்றவருக்கு ஓரளவு எல்லாமே தெரிந்தவராக, மார்க்கம் தெரிந்தவராக, அறிந்தவராக போய் உட்கார்றார். அப்போ அவர் எப்படி இருக்கணும்? ஒரு உண்மைக்கு உதாரணமாக இருக்கணும், ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுவதிலே மிகச்சரியானவராக இருக்க வேண்டும், அமானிதங்களை மிகச்சரியாக பேணக்கூடியவராக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். நான் இதிலே பொறுப்பில் இருக்கின்றேன் என்று சொன்னால் இந்த அரசியலை மட்டும் தெரிந்தவன் அல்ல, மாறாக நான் உண்மையான சரியான வழிகாட்டுதல் உள்ள குர்ஆனையும் ஹதீஸையும் படித்திருக்கக்கூடிய நான், அந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவன் நான், அப்படிப்பட்ட நான் என்ன செய்வேன் அப்படின்னா இங்கே 140 பேர், 150 பேர், 190 பேர், 200 பேர் ஒரு மாமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாமன்றத்தில் இவர் 2 பேர் இருந்தாலும் போதும், அல்லது 3 பேர் இருந்தாலும் போதும், அல்லது ஒருத்தர் இருந்தாலும் போதும், அந்த ஒருவர் என்ன செய்யலாம் அப்படின்னா சரியான ஒரு நடவடிக்கையின் மூலமாக தன்னுடைய நிர்வாகத்தை, தன்னுடைய பொறுப்பில் கீழ் உள்ள காரியங்களை மிகச்சரியாக செய்தார் என்று சொன்னால் அது பலருக்கும் முன் உதாரணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. நல்லவற்றிற்கு வழிகாட்டியாக நீங்கள் மாறலாம். நீங்கள் நல்லவற்றிற்கு வழிகாட்டியாக நீங்கள் மாறினீங்க அப்படின்னா அதன் மூலமாக யாரெல்லாம் நல்லது செய்கின்றார்களோ அதற்கான கூலியும் உங்களுக்கு வரும். அப்போ இம்மையிலேயும் ஒரு பலன் இருக்குது,
மறுமையிலும் பலன் இருக்கின்றது அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த பொறுப்புகளை எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா சரியான முறையில் உணரணும். இன்றைக்கு முகநூல்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலரும் பொறுப்புகாரர்களை பற்றியான செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. பொறுப்பு ஏற்ற பிறகு மாமன்ற உறுப்பினராக நகராட்சி உறுப்பினராக ஆன பிறகு இப்படி நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பேசுகிறாங்க. அப்போ அவர்களிடத்திலாம் யாரெல்லாம் நகர்மன்ற மாநகர்மன்ற பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நல்ல செய்திகளை கொண்டு போங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஓரத்திலாவது அல்லாஹுடைய பயமும் அல்லாஹுடைய அச்சமும் இருக்கத்தானே செய்யும். அவங்க அல்லாஹுடைய அச்சத்திலும் பயத்திலும் பயணிக்கக்கூடியவர்கள் தானே. அப்படி பயணிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்கள கொண்டு போய் சேர்ப்பான மாட்டானா? அப்படி சேர்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் முன் உதாரணமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தணும். அந்த வாய்ப்பை பொறுப்பில் உள்ளவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொள்ளலை நான் எனக்கு என்னை நம்பி யார் என்னை ஒப்படைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் மோசடி செய்யக்கூடியவனாக இருப்பேன் அப்படின்னா, வாக்குறுதி கொடுத்ததை மாறு செய்யக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னா, நான் பேசியதெல்லாம் பொய்யானதாகவே அடுத்த காலங்களில் அடுத்த 5 வருட காலங்களில் நான் கொண்டு செல்கின்றேன் என்று சொன்னால் அங்கே என்னிடத்தில் நிஃபாக் வந்துருச்சுன்னு அர்த்தம். பொதுவாகவே பதவிகளும் பொறுப்புகளும் என்ன செய்யும் அப்படின்னா மனிதனை குஃபுருக்கும் நிஃபாக்குக்கும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. அப்படி ஏராளமாக இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காலம் நான் என்ன செய்யக்கூடாது, குஃபுருக்கும் நிஃபாக்குக்கும் போயிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பல நேரங்களில் நம்முடைய அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே பல சந்தர்ப்பங்களை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா குஃபருடைய சில செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறோம். அதெல்லாம் அது விமர்சனங்களாக பல விஷயங்களாக பேசப்பட்டு இருக்கின்றது, பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நம்ம அந்த ஆய்வுக்கெல்லாம் போகலை. இது என்ன செய்யும் அப்படின்னா குஃபருக்கும் நிஃபாக்குக்கும் கொண்டு போயிடும். அப்படியெல்லாம் கொண்டு செல்ல முடியாத அளவிற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் 3, இதா ஹத்தத கதிப, பேசினால் பொய் பேசுவான். இப்போ நான் நிறைய பேசியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 1 மாத காலம் நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேசியிருக்கிறீங்க, அது உண்மையாக்குவதப்படுமா அல்லது பொய்யாக்கப்படுமாங்கிறது இனிமே தான் தெரியும். இனிமே தான் தெரியும் நீங்கள் பொய்யனா உண்மையாலனா அப்படிங்கிறத இனிமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக வைதா வாத அஹ்லஃப, வைதா வாத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான். நிறைய வாக்குறுதியை கொடுத்தாச்சு, கொடுத்துருந்தா என்ன செஞ்சிருக்கு, ஓட்டு கேட்டு வாங்கியாச்சு. இப்போ வாங்கினால அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால், அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் நான் நிஃபாக்குக்கு போயிடுறேன். இதை துமின கான, நம்பினால் மோசடி செய்வான், நம்பி தான் நம்மளை ஒப்படைச்சாச்சு, நான் நம்பப்பட்டு விட்டோம், அதனால் தான் நான் உறுப்பினராக மாறியிருக்கிறேன். அப்போ அந்த நம்பிக்கையில் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், வைதா காசம ஃபஜர, வாதம் செய்தால் திட்டுவான். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்பது இந்த. ஏன் கேட்டால் பொறுப்பை ஏற்ற பிறகு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மக்கள் வந்து நிற்பாங்க, நீங்கள் சரியான வேலை பார்க்கல அப்படின்னா உங்கள்கிட்ட சண்டை போடுவாங்க, முறையிடுவாங்க, முதல்ல திருப்பி முறையிடுவாங்க, அல்லது ஒழுங்கான வேலை நடக்கலைன்னா திட்டுவாங்க, அல்லது குறையாக சொல்லுவாங்க, உங்களிடத்தில் வாதம் செய்வாங்க. அப்படி வாதம் செய்யக்கூடிய ஒரு சூழலை வரும் பொழுது நீங்கள் அவர்கள்ட்ட நல்ல முறையில் வாதம் செய்யணுமே தவிர அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களோடு இருக்கக்கூடிய 10 பேரை வைத்து கொண்டு அவர்களை திட்டுவதோ சபிப்பதோ அடிப்பதோ கூடாது. அடிக்காத அரசியல் என்ன அரசியல், திட்டாத பதவி என்ன பதவி அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை பெற்றவனாக இருப்பதின் காரணமாக இதிலெல்லாம் கவனம் இருக்கணும். இதெல்லாம் அரசியலில் சாதாரணம் அப்பா அப்படின்ட்டா போயிட முடியாதுங்க, நம்ம போக முடியாது.
இந்த சிந்தனையோடு அவர்கள் களத்திற்கு வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கான செய்தியாகத்தான் சொல்கிறோம். பொதுவாக இந்த களத்தில் உள்ளவர்கள் இந்த செய்தியை கேட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பொதுப்படையான உபதேசமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட வழிகாட்டுதலையெல்லாம் மிகச்சரியாக இஸ்லாம் தந்திருக்கின்றது. ஒரு அதிகாரம் பெற்றவன், ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன், ஒரு பொறுப்பாளன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அழகிய ஒரு நடைமுறையை சொல்லி காட்டுகின்றது. அந்த நடைமுறையெல்லாம் இந்த வீடியோவை எவர்கள் பார்க்கின்றீர்களோ, யாருக்கெல்லாம் இந்த நேரலை போய் சேர்கின்றதோ அவர்கள் என்ன செய்யுங்க, இது எல்லாவற்றையும் நல்லபடியாக புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக உபதேசமாகத்தான் என்ன செய்யப்படுது, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ பொறுப்புக்கு வந்துட்டீங்க, பொறுப்புக்கு வந்தவர் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக இதெல்லாம் சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக பொறுப்பில் இருக்கிறவர் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னவெல்லாம் செய்யணும் தெரியுமா, மனிதர்களுக்கான வாழ்வியல் வாழ்வாதாரத்திற்கான எல்லா கடமைகளையும் செய்தாக வேண்டும். உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் வாதாரத்திற்கான எல்லா வழிவகைகளையும் செய்தாக வேண்டும். திருமறை குரான் சொல்லி காட்டுகின்றது, ஒமன் அஹ்யாஹா ஃபக அன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ. யார் ஒருவரை வாழச் செய்கின்றாரோ ஒட்டுமொத்த மனித சமூகத்தை வாழச் செய்தவர் போல் ஆவார். அவருடைய வாழ்வியல் ஆதாரத்திற்கான உரிமையை, கடமையை நீங்கள் என்ன செய்யணும், சரியான முறையில் நிறைவேற்றி விட வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக அவர்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கக்கூடாது. அதிகாரம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக, அதிகாரம் எனக்கு இருக்குது என்பதற்காக சுதந்திரத்தை பறிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மனிதனுக்கான சுதந்திரத்தை தருகின்றது. அந்த சுதந்திரம் இன்றைக்கு எத்தனையோ இடங்களிலே பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு வேலை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு பொறுப்பில் இருப்பவர் கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்தாங்க இதற்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு அடுத்தபடியாக பொறுப்பில் இருப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, மக்களை பாகுபாடற்றவர்களாக நடத்த வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எப்படி நடத்தணும்னா, பாகுபாடு இல்லாமல் நடத்தணும். நீ எனக்கு ஓட்டு போட்ட ஓட்டு போடலை அதை இங்கே பார்க்கக்கூடாது. நீ முஸ்லீம் முஸ்லீம் இல்லை அதை பார்க்கக்கூடாது. நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அதை பார்க்கக்கூடாது. எதுவுமே பார்க்காமல் என்ன செய்யணும் அப்படின்னா, மிக நீதமான முறையில் என்ன செய்யணும் அப்படின்னா, நடத்த வேண்டும். ஏன்னா அதான் மனிதர்கள். மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் குல்லுக்கும் லி ஆதம் வாதம் இன் துராப். நீங்கள் எல்லோரும் ஆதமிலிருந்து வந்தவர்கள் தான். ஆதம் மண்ணினால் படைக்கப்பட்டவர். அதனால் எல்லாத்தையும் சமமாக நடத்த வேண்டும். உங்களுக்கு ஓட்டு போட்டவர் ஓட்டு போடாதவர், உங்களுடைய மதத்தை சார்ந்தவர் சாராதவர், உங்களுக்கு விருப்பமானவர் விருப்பமில்லாதவர், யாராக இருந்தாலும் அவரிடத்தில் சரியான முறையில் நீதமாக நடப்பது என்பது கண்டிப்பாக உங்களுடைய கடமை. அவர்களை சரிசமமாக நடத்தணும். அதே போல் அவர்களை நீதமாக நடத்தணும். அவங்கள்ட்ட நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. அநியாயம் செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏனால் இருக்கக்கூடிய பதவி என்பது அப்படியெல்லாம் செய்ய தூணும். அப்படியெல்லாம் செய்வதற்கான தூண்டக்கூடியதான் பதவி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பதவியை பயன்படுத்தி கொண்டு எந்த அளவிற்கு நான் வந்து மோசமாக நடந்து கொள்ள முடியுமோ, அப்படிப்பட்ட மோசமாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாதுன்னா, செய்யக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதை மிக கவனமாக நாம் பார்க்க வேண்டும். எந்த விதத்திலும் எந்த ஒரு சூழலிலும் நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, இப்படி போயிடவே கூடாது. இப்படி போகாத அளவிற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பார்த்துக்கணும். அப்போ நீதத்தை என்ன செய்யணும், சரியான முறையில் கடைபிடிக்கணும். எல்லாத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா, சரியான முறையில் நடத்தணும். தனி ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு என்னவோ அப்படிப்பட்ட அவனுடைய உரிமையை கொடுத்துடணும். ஒரு தனிப்பட்ட மனிதன், ஒரு தனிப்பட்டவன் தானே, இவனுக்கான உரிமையை நான் பாதுகாக்கணும். உள்ள சமூகத்தை பற்றி பேசு, இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி நீ பேசாத அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவன் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவனுக்கான உரிமை என்னவோ அவனை கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்கலை, அதை செய்யலை அப்படின்னா, அதில் பகிரங்கமான பாவம் செய்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நிச்சயமாக நாளை இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும் என்பதை மிக தெளிவாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அதனால் தனி மனிதனுடைய எந்த விதமான விஷயங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாதவர் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக அதிகார துஷ்பிரயோகம் என்பது இருக்கவே கூடாது. அதிகார துஷ்பிரயோகம், என்னிடத்தில் அதிகாரம் இருக்கின்றது என்பதற்காக எந்த விதத்திலும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடவே கூடாது. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார்.
வல்லதீன யூதுனல் மூமினீன வல் மூமினாத்தி பிகைரி மக்தஸபு, எவர்கள் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாத ஒரு காரியத்திற்காக வேதனை செய்கின்றார்களோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு அவதூற்றையும் மிகப்பெரிய ஒரு பாவத்தையும் சுமந்து செல்கின்றார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் 33வது அத்தியாயத்துடைய 58வது வசனத்தில் சொல்லிக்காட்டுறேன். இப்போ அதிகார துஷ்பிரயோகம் என்பது என்னிடத்தில் இருக்கக்கூடாது. அதிகார துஷ்பிரயோகம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன், அடுத்தவனை வேதனை செய்வேன், அடுத்தவனை கொடுமைப்படுத்துவேன், அடுத்தவனை துன்புறுத்துவேன், எல்லாமே என்னால் செய்ய முடியும். அதை செய்வதற்காக நீ தேர்ந்தெடுக்கப்படலை, அதை செய்வதற்காக நான் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்ற எண்ணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு என்னால் எந்த விதமான வேதனையும் வராது என்ற ஒரு உறுதிப்பாட்டை கொடுக்கணும். என்னால் எந்த விதமான துன்பமும் வராது அப்படிங்கிற உறுதிப்பாடை கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, ஆட்சி அதிகாரங்கள் வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு வந்து ஒரு சாரார் துன்பப்படுத்தப்படுகின்றார்கள், வேதனை செய்யப்படுகின்றார்கள், அதிகார துஷ்பிரயோகத்தால் என்னவெல்லாம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனுக்கு அவனுடைய ஆடையில் கூட உரிமை தராத அளவிற்கு அதிகார துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தனி மனிதனுடைய உரிமையை கெடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடந்து கொண்டிருக்குது. வேதனைகள் கண்டிப்பாக எல்லோரின் மீதும் வேதனைகள் தரப்படுகின்றதை தவிர பாதுகாக்கப்படுவதற்கான எந்த விதமான சூழலும் இன்றா இல்லை. நீங்களாம் பார்த்துருக்கலாம், நேற்று ஒரு பஜ்ரங் தள அமைப்பை சார்ந்த ஒருவர் கொடூரமையானவர்களை கொல்லப்படுறார். சில தினங்களுக்கு முன்னால் அவருடைய சகோதரி நேற்று பேட்டி கொடுக்குது. எல்லாத்தையும் தூண்டி விட்டு தூண்டி விட்டு தூண்டி விட்டு கொலை கொள்ளை என்ற ஒரு சூழல் போகும்போது மனுஷனாக வாழுங்கடா, மனுஷனாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுங்க, மதம் ஆச்சரியங்களை கொண்டு அடித்து சாவாதீங்க அப்படின்னு அந்த பெண் வேதனையோடு சொல்லிட்டு போன செய்தி நாடு முழுக்க பரபரப்பாக சொல்லப்பட்டது, நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டதை பார்க்குறோம். ஏன்னா அந்த பாதுகாப்பு இல்லை. வேதனையிலிருந்து மக்களை நோவினை செய்வதிலிருந்து நான் பாதுகாப்பு தருகின்றேன் என்ற ஒரு சூழல் இன்றைக்கு இல்லை. வேதனையே பொறுப்பில் இருக்கிறவங்களே கட்டவிழ்த்து விடுகின்றார்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு சூழல்களை இன்றைக்கு பார்க்குறோம். அதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மனிதனுடைய மானத்தை காக்க வேண்டும். மானம் போகக்கூடிய அளவிற்கான ஒரு காரியங்களை செய்யக்கூடாது. எப்படி ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய நீதம் பாதுகாக்கப்படுதோ, உரிமை பாதுகாக்கப்படுதோ, அதே போன்று மானம் என்ன செய்யணும், பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு கால பிரச்சாரத்தினுடைய கடைசியில் சொன்னாங்க, மிக அழகாக சொன்னாங்க, இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ ஆராலக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களில் ஒருவருடைய உயிர் மானம் பொருளாதாரம் அடுத்தவருக்கு ஹராம், அதை கண்ணியமாக பார்க்க வேண்டும். அந்த கண்ணியத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த உலகம் எதை கண்ணியமாக பார்க்குமோ அந்த மஸ்ஜிதுல் ஹராமை, அந்த மக்கமா நகரை உதாரணமாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, கஹுர்மத்து யோமிக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படி கண்ணியமிக்கனாலோ, ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எப்படி கண்ணியமிக்க மாதமோ, ஃபிபலதிக்கும் ஹாதா, இந்த ஊர் எப்படி கண்ணியமிக்க ஊரோ, அதே போன்று அவர் நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய கண்ணியத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, அடுத்தவருடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்களே, அந்த கடமையில் என்ன செய்யணும், மிகச்சரியாக இருக்கணும். அதில் மிகச்சரியாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளாக்கப்படும். இன்னைக்கு தப்பிச்சிடலாம், எனக்கு அதிகாரம் இருக்குது, யார் என்னை கேட்பா அப்படின்னு இன்னைக்கு நினச்சிடலாம். ஆனால் நாளை இறைவனுடைய சன்னிதானத்தில் எப்படி இருப்போன்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களிடத்தில் யாராவது புகலிடம் பாதுகாப்பு தேடி வந்தால் அந்த பாதுகாப்பை அளிக்க வேண்டும், அந்த பாதுகாப்பை சரியான முறையில் அளிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான் சூரத்து தௌபால, பயின் அஹது மினல் முஸ்லிகீன ஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு, ஒரு இறை மறுப்பாளர் இணை வைப்பாளர் ஒரு இடத்தில் அபயம் தேடி வந்தால் அவருக்கு அபயம் கொடுங்க, புகலிடம் கொடுங்க.
இன்றைக்கு புகலிடம் கிடைக்காத அளவிற்கான ஒரு சூழல்கள் இன்றைக்கு உலகத்தில் உருவாக்கப்படுகின்றது. புகலிடமே இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு சூழல்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அதற்கான வேலைகளை செய்யணும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான், நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா புகலிடத்தை தாருங்கள். உங்களில் யாராவது புகலிடம் கேட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு புகலிடம் தருவது என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன தெரியுமா, ஹுகூக்குல் அக்லியாத்னு சொல்லுவாங்க, சிறுபான்மையினுடைய உரிமைகள். அந்த இந்த நாட்டில் ஒட்டு மொத்தமாக ஒழிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எந்த உரிமையும் தரக்கூடாதுன்னு அளவுக்கு ஆக்கிட்டான். ஆனால் இஸ்லாம் அதை ஒரு கடமையாகவே சொல்லி காட்டுது. அந்த உரிமைகளை எல்லாம் சிறப்பான முறையில் என்ன செய்யணும், பாதுகாக்க வேண்டும் என்பதை என்ன செய்து சொல்லி காட்டுகின்றது. அதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கடமைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவராகத்தான் ஒரு பொறுப்பாளர் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக இல்லை, இந்த பொறுப்பை வைத்து என்னவெல்லாம் செய்வார்கள் என்று உலகம் அறிந்து வைத்திருக்கின்றது. ஒரு பொறுப்பு கிடைத்தால் என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை உலகம் மிகத் தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றது. அப்படி அறிந்து வைத்திருக்கக்கூடிய நான் இந்த பொறுப்பை மிகச்சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் என்னவெல்லாம் ஆகும் என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இதையெல்லாம் கேட்பவர்கள் எத்தனை பேர் இந்த செய்தியை உங்களுடைய காதுகளில் வாங்குகின்றீர்கள் தெரியாது. வாங்கக்கூடிய எல்லோரும் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை வந்து சரியான முறையில் வந்து என்ன செய்ய நிறைவேற்ற வேண்டும். இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்வதற்கான இந்த பொது வாழ்வில் சரியான முறையில் பங்கேற்பதற்கு என்னென்ன உரிமை இருக்கோ இந்த வாழ்க்கையில் நம்ம ஊரில் நம்ம பகுதியில் என்னென்ன உரிமைகள் இருக்கோ அப்படிப்பட்ட எல்லா உரிமைகளையும் மிகச்சரியான முறையில் அவர்களுக்கு தந்தாக வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நேரலையில் நாம் சொல்ல வந்த விஷயம் அதுதான், பொறுப்பும் கடமையும் என்ன அப்படிங்கிறத பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை எல்லோருக்கும் கொண்டு செல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் எவருக்கு பொறுப்பை தந்திருக்கின்றானோ அந்த பொறுப்பை அமானிதமாக எடுத்து செயல்படக்கூடிய நல்ல சிந்தனையுடையவர்களாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.